சாயில் குடியில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் பாதுகாப்பான பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர். தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் அப்பகுதியில் இருந்து காட்டாற்று வெள்ளம் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாழி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை பெருமளவில் சேதப்படுத்தியது. இந்த நிலையில் கஞ்சம்பட்டி ஓடையில் இருந்து காட்டாற்று வெள்ளமாக வரும் மழைநீர் தொடர்ந்து சாயல்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் மற்றும் ECR சாலையில் தேங்கி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியுள்ளது. இந்த வெள்ளத்தில் சாயல்குடி தீயணைப்பு நிலையம், அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பெருமளவில் மழைநீர் தேங்கியுள்ளது. அண்ணாநகர் குடியிருப்பில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியதால் அந்த பகுதியில் இருந்து பொதுமக்கள் வீடுகளை காலி செய்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்கின்றனர். இதனிடையே அண்ணாநகர் பகுதிக்கு வரும் மழைநீரை வருவாய்த்துறை அதிகாரிகள் திசை திருப்பிவிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட துணை சேர்மன் பேசுறேன். அதாவது இந்த ஏரியாவில் வந்து மழை எப்ப பெஞ்சாலும் இந்த சாயலுடைய வந்து ஏரியா பாதிக்குது. இப்போ பூரா எல்லாம் பாதிச்சு எல்லா ஏரியாவும் பாதிச்சு இப்போ இந்த ஏரியா மக்கள் பூரா கஷ்டப்பட்டு இந்த ஹைஸ்கூலில் வச்சுருக்கான். இது நிரந்தரமாக இதுக்கு தீர்வு வேணும் இந்த தண்ணி தேங்காத அளவுக்கு சாயலுடைய ஏரியாவில் தண்ணி தேங்காத அளவுக்கு கவர்மெண்ட் வந்து நிரந்தரமாக தீர்வு காண வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை தயவுசெய்து இது கவர்மெண்ட் வந்து இதை வந்து அதை உங்கள் மத்தியில் நான் சொல்கிறேன். நான் நிரந்தரமாக அதை தீர்வுக்கு ஏதாவது வழி பண்ணணும். மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம், மற்றது என்ன வழியாக நாங்கள் பார்த்துக்கிட்டு செய்வோம். கவர்மெண்ட் இதை நிரந்தரமாக செய்யணும். அதை மட்டும் கொஞ்சம் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.